அடுத்து இந்த டெடிகேஷன் வந்து அம்மாக்கா. எனக்காக வெயிட் பண்ணிட்டு வெளியில அப்போ வந்து என்கிட்ட பைக் இல்ல, தம்பி எடுத்துட்டு போயிட்டப்போல அல்ல, இவரோட பைக்ல தான் அப்போ வெளியில அந்த சூப்பர் சிங்கர் பாத்துட்டு வரல. மோனிகா இன்னைக்கு சூப்பர் வீடியோ சரி ஓகே அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு சொன்னேன். இப்ப நான் கேட்டேன், முதல்ல உங்க அண்ணனுக்கு, ரெண்டாவது உங்க அம்மாவுக்கு தான் உண்மைதான். ஸோ அண்ணன்றது உண்மை. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அப்போ இப்போ சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது அதுதான் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது மூணாவதுலாம் ஒன்றை தான், என் ஒய்ஃபு என் பையன், ஓகேவா? ஸோ இதுதான், வேறு எதுவுமே இல்லை, இவங்க தான் எனக்கு, ஓகேவா? ஸோ அந்த டெடிகேஷன் ரவுண்டில் எங்கள் அண்ணன் முடிச்சிட்ட பிறகு ஒன்று தான், அதனால தான் நான் ரெண்டுத்தையும் ஒன்றாவே முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, மோனிகாவுக்கு வந்து ஒரு பெரிய இப்படி கை எடுத்து கும்பிடணும். ஸோ அதுதான் என்னோட இது, ஓகேவா? ஸோ என்னன்னா, எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கா. ஐ மீன் இப்போ வரையும் கூட சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயம்னா கூட விட மாட்டேன். திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் அண்ணனுக்காக பேசிட்டு அடுத்து மோனிக்காக பேசுங்கன்னா நான் காலையிலேயே முடிவு பண்ணி வச்சிட்டேன்னு சொல். ஐ மீன் இது முடிவு பண்ணி வைக்கிறது கிடையாது, டெடிகேஷன் மீன்ஸ் எதை பற்றி பேச போகிறீங்களோ, எதை பற்றி பேச போகிறீங்களோ அது மனசு வந்து பேசணும், ஓகேவா? ஸோ ஏன் நான் இப்போ எங்கள் அம்மா பற்றி பேசிருக்கலாம், பட் எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு தேவை இதுதான், அவங்க அம்மா அம்மா கிடையாது, ஒரு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அவங்கள பற்றி பேசவே தேவையில்லை, எல்லாமே அது எங்கள் அண்ணந்திலே முடிச்சிட்டேன், ஓகேவா? ஸோ இதுதான் அவளுக்கு ஒரு பெரிய இது, என்ன சொல்கிறது, கையெடுத்து கும்புறேன்னு அது பெரிய வார்த்தைலாம் சொல்லாமல் தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ என்னன்னா, பிடிக்காதுன்னு கிடையாது, நான் சொல்லிடணும்ல, ரொம்ப 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 கஷ்டப்பட்டா, எனக்காக கஷ்டப்பட்டதை விட ரொம்ப அசிங்கப்பட்டான், அதான் மெயின். அசிங்கத்தை வந்து மற்றவங்க மூலியமாக இல்லை, இதை இவன் மேலே ஒரு தப்பு, அவளாக தேடிக்கினது தான். ஸோ அதை தேடாமல் இருந்திருக்கலாம், ஐ மீன் தேடினால தான் நான் கிடச்சேன், அதான் சொல்லுவாங்களே லைஃப்பில் அசிங்கன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய அசிங்கப்பட்டேன், நானும் பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் நல்லாயிருக்கோம். என் தெய்வமும் ஜெஃபி சூப்பராக அவரும் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, இவளுது நான் எதுவுமே யோசிக்கல, பாயிண்ட் ஆஃப் எழுதி வைக்கல, இப்போ இங்கே வரது அப்படி தான் பேச போகிறேன். அவங்க வீட்டை விட்டு வேறு வீட்டில் போய் இருந்தால் தான் மெயின் ரீசன் அந்த சண்டை, அதுதான் நான் வேணுன்ற அந்த ஒரு இதுன்னு இல்லை, பிரச்சனைனால அவங்க வீட்டில் கூட இல்லாமல் பரவாயில்ல, எனக்கு நான் இங்கே அவங்க அப்பா அம்மா இங்கே இங்கேருந்து இதை கத்தக்கூடாது, இப்படிலாம் பண்ணால் அதை தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கூட, எங்கே அவள் எங்கேருந்து எங்கே ஷிஃப்ட், அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் போராடினான், அங்கேயும் அந்த மூலில் உட்காந்து போராடுவா, என்ன சொல் எதுக்கு பெரிய வீர சீக்கிரம் அப்படிலாம் கிடையாது, இந்த ஜூலி போராடினா. ஆனால் என்னோடய பிரச்சனை அதை விட பெருசு, அதை விட பெருசு. ஸோ அதை விட பெருசு, அதுதான் சொல்லுங்கள். இப்போ கூட நீங்கள் உங்களுக்கு இது ஏற்கனவே சொன்னது தான், ஜெய்சன் மோனிகான்னு தட் ஜெஃபி மீடியான்னு வரதுக்கு முன்னாடினு பார்த்தீங்கன்னா ஜெய்சனோட வாழ்க்கை வரல, அதான் எல்லாருமே கேட்பாங்களே, ஏய் பரா மச்சான் கல்யாணம் பண்ணியிருக்காண்டா, அவனோட கல்யாண கேஸ்ட் இல்லைடா அப்படின்னு. இதே ஜெய்சன் கல்யாண கேஸ்ட் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், ஜெய்சன் மோனிகான்னு போட்டேன் கல்யாண கேஸ்ட்னா இந்த லைஃபே வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் என்னென்னா, சாக்ரிஃபேஷன், அந்த சாக்ரிஃபைஸா சாக்ரிஃபை, அது வந்து விட்டு கொடுக்கறது தமிழ்லேயே சொல்லியிருந்தேன், ஐ மீன் தாழ்ந்து போகிறது. அவளை பற்றி சொன்னா அவளே எடுத்துறாவ, ஏன் தூசு நீ தான் தப்பு பண்ணது, 99% ஏன் 1% குடுக்கலன்னு கேட்பீங்க. சாமா கழுவி சும்மா சாப்பிடும் போது சாப்பாடு எடுத்து தட்டி எடுத்து போய்டா, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்டூபிட் ஃபெலோ. சோ ஜோக்ஸ் அபார்ட், என்னன்னா இப்போ ஜெய்சன் இந்த மோதிரம் செயின் இந்த இது இதெல்லாம் வந்து பந்தாவா காட்டல, எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது நான் போட்டுட்டு தான் இருந்தேன், நான் பந்தாவா சொல்லல, ஓகேவா? சோ இப்போ இந்த நிலைமையில அப்படி கெத்தா கால் மேலே கால் போட்டுன்னு உக்கார் வேண்டா, அதுக்கு காரணம் யாருன்னா இவதான். ஸோ வீடியோக்காக பேசல, இவளுக்கே தெரியாது நான் இப்படிலாம் பேசுனேன். என்ன சொல்கிறது, எதாக இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கே தெரியும் என்னது, சோகம் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வைக்கக்கூடாது, வெளியே சொன்னால் தான் அது அப்படியே அப்படியே ஜாலியாக இருக்கும். ஸோ என்னோட இது சந்தோஷம் தானே இது பேர், ஹாப்பினஸ், அதான் ஐ மீன் முட்டிட்டு இருக்க வார்த்தையை வெளியே விடுறது. ஸோ என்னை வெளியே விட்டால் தான் உனக்கும் புரியும், மக்களுக்கும் புரியும். ஸோ அதான் என்ன சொல்லியிருந்தேன், ஐயோ எனக்கு மந்த ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன், என்ன தெரியல, நீ என்னை பற்றி முதல் டைம் பேசுகிறேன். ஸோ அதுதான் அதுதான் ஆ ஓகேவா, நான் வேணும் 100% ஃபுல்ஃபில் அப்படின்னு நினச்சி போராடி வின் பண்ணால் அது அந்த லாஸ்ட்டில் நான் அந்த அதான் ஒரு கிளாஷ் நடந்து கல்யாணம் பண்ணல, அப்போ கூட ஒரே வார்த்தை தான் யோசித்தேன், சரி ஓப்பனாகவே சொல்கிறேன், இதே வேறு ஒரு பையன் வேறு ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்லி அந்த பொண்ணு நான் பார்த்த வரையும் சொல்கிறேன், இவளை தவிர்த்து ஆ விடுவேன் போனால் போட்டான் அவன்,
ஆனால் அம்மா கோச்சிக்காதீங்க, எந்த பொண்ணுமே சொல்ல, பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க மட்டும் தான் சொல்ல. ஏன்னா அந்த பொண்ணுங்களும் வெறுத்துட்டு இருப்பாங்க அவனை. ஏன்னா கூட என் கூடயே ஒன்றா ரிலேஷன்ஷிப்பில் இருப்பான், வேற ஒரு பொண்ணு கூட போகிறான், என் சாபம் சும்மா விடாது. ஸோ அப்படிலாம் சொல்லணும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நல்லா இருந்துட்டு போட்டோன்னு அப்படின்னு. ஸோ ஆனால் மோனிகா அந்த இடத்துல என்ன பண்ணான்னா, எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு ப்ரெக்னன்சி கழிச்சு, சரி இவ்வளோ நான் நினச்சிட்டேன் உண்மை முதல்ல மற்ற பொண்ணு மாதிரி தான் போயிடுவேன். நான் நிறைய பொண்ணு லவ் பண்ணேன், ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்ல முடியாது. அப்படியே என்ன சொல்கிறது, நீ தான் சொல்ல முடியல, ரெண்டு பேருமே ஒத்துழைக்க அப்படி சொல்லுவாங்களே, ஒத்துழைக்க நினைச்சேன். பட் என்னை தொட்டவன் கூட தான் நான் வாழணும். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நினச்சிங்கன்னா ஒருத்தனும் எங்கேயும் நவுற மாட்டான். என்ன மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து யாரும் யூடியூப் ஆரம்பிச்சு உட்காந்து இருப்பான். இதுதான் உண்மை. ஆமா சத்தியமா முடியும், நினைக்கவே இல்லை நான். ஆனா எனக்கு யூ ஆர் தி 100% வேற லெவல், மை லவ் இஸ் ஃப்ளூ சூப்பர் கேர்ள், யூ ஆர் மை லவ். இவளை பத்தி என்ன சொன்னேன் தெரியல, கொஞ்சமா தான் சொல்வேன், ஆனால் அதுல எல்லாமே அடையணும். அப்புறம் என்னன்னா, ஸோ என்ன சொன்னல அவனுக்கு இல்லைன்னா கூட, ஸோ அதே தான் என்ன பண்ணுவா தெரியுமா, அவன் வாங்கிட்டு வர ஒரு ஐஸ்கிரீம் ஆனால் கூட இருக்கட்டும், ஆனால் ரோட்டில் பைக்லலாம் போகும்போது நான் பைக் போகும்போது சரி அது தின்னு அது அது பேர். ஸோ என்னென்னா வீட்டில் இருக்காமலாம் இருக்காது, நான் நிறைய வாட்டி யோசிப்பேன் அவங்க அம்மா வீட்டில் இருந்தால் சரி, இது ஒரு சில்லி விஷயமாக தான் இருக்கும், ரெண்டு முட்டை தோசை போடுவா, ஆனால் ரெண்டு முட்டை தான் ஃப்ரிட்ஜில் இருக்கும், அது நைட் டைமில் வெளியே போக முடியாது. ரெண்டுத்தையும் எனக்கு வைப்பா, ஏண்டி ரெண்டு முட்டையாக இருந்தால் ஆளுக்கு ஒன்று ஒன்று, எங்கேயோ வெளியே சூப்பு கடைக்கு போனால் அவர் ஒரு சூப்பு இல்லை வெளியே பிஸ்கெட் சாப்பிடும், இல்லை இல்லை வேணாம் நீயே சாப்பிடு நீயே சாப்பிடு நீயே சாப்பிடு. ஸோ அது அவளுக்கு பிடிக்காதா, அவளுக்கு பிடிக்காதா இல்லை வேணும்னே விட்டு கொடு. ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் பிடிக்காதுன்னு வரையும் நினச்சது, இப்போ என் வாயிலேருந்து வாப்பணம் வந்துச்சா அதான் அவள். ஆனால் என்னை பொறுத்தவரையும் எனக்கு என்ன நினைக்கணுமோ அதான் பேசணும், நான் பேசுகிறேன் ஓகேவா. அதுதான் அவளுக்கு பிடிக்காதுன்னு தான் எனக்கு தெரியாது, ஆஹா எனக்கு விட்டு தரா போல பா நீ சாப்பிடுப்பா ஓகேவா. அதே மாதிரி எதாக இருந்தாலும் சரி, இது என்ன சாப்பிட்றத பற்றியே பேசுங்க, இது கூட ஒரு விதமான பாசம் தானே. ஸோ அதே மாதிரி சுத்தமாக தான் என்ன சொல்கிறது, முன்னாடிலாம் சேலரி போக மிச்ச காசு கரெக்டாக இருந்தால் கூட வீட்டுக்கு செலவு பண்ணால் அவளுக்கு எதனா வாங்கிக்க சொன்னால் எதுவுமே வாங்கிக்க மாட்டான். நான் அட்ட டைமில் 500 ரூபாய் கேட்பேன், அம்மா குடிச்சே ஆகணுமா இன்றைக்கிட்டு, அவள் போயிட்டு அது ஏதோ பேங்கல்ஸ் ஏதோ வாங்க வச்சிருப்பா, ரீசெண்டாக இப்போ கூட நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது. ஆனால் காசுலாம் இருக்குது ஓகே ரைட்டு, இப்போது ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான், அந்த கேட்ட உடனே என்ன பண்ணுவா, அவள் யோசிக்காமல் அதை எடுத்து எனக்கு கொடுத்துருவான். ஆனால் அதுக்கப்புறம் யோசிப்பா, அதுக்கப்புறம் சொல்லுவாள் இல்லைடா வாங்கலன்னு நினச்சிருந்தேன், அஜ்ஜு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ ரீசெண்டாக சொன்னான், நான் கேட்டேன் மோனிக்கா எனக்கு ஃபோன் எடுக்க போனதா முன்னாடி சொன்னல வடி எடுக்கலாம் அப்படின்னு, அவள் கையிலம்மா உன்ன சேலரி வரல போலாமா அப்படின்னு சொல்லியிருந்தா, இருக்குடா ஒரு 5K இருக்குவா போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், எனக்கு கிளிப்பு அந்த 10 ரூபா இதெல்லாம் வாங்கணும். ஸோ இப்போ தான்டா நான் எனக்கு போகணும்னு நினச்சேன்டா அப்படின்னா, ஏய் ப்ளீஸ் இந்த வரோட எனக்கு வாங்கிக்கலாம் ஒரு 2 நாள் கழிச்சு ஒன்று வாங்கிக்கலான்னு. ஸோ அவன் மைண்டு மாதிரி என்ன பண்ணிட்டான், அவன் கூட்டின்னு போயிட்டா, சரி வா போயிடலான்ட்டு. அதான் என்னன்னா எனக்கு தெரியாமே எதுக்குல்ல, ஆனால் போயிட்டு அந்த ஒரு மனசு இருக்குல்ல யோசிக்காமல் போயிட்டா, அதை ஐ மீன் ஃபோன் வாங்கிடணும் அப்படின்னு போயிட்டால இஎம்ஐயில். ஸோ அந்த ஒரு இது அவளுக்கு வாங்கலை அப்படி, ஆனால் எனக்கு வாங்க கூப்பிட்டு போனா, பட் அங்கே நேரம் அது ஒரு பிரச்சனை ஆகிட்டு, அது மோனிக்காவுக்கு தான் வாங்கணும், ஏன்னா அவள் எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லை. ஸோ அதனால அவளுக்கு தான் வாங்கணும். இன்னி கூட ஸ்லிப்பர் வாங்க போனோம், இன்னைக்கும் ஸ்லிப்பர் அதான் அதை சொல்லி முடிச்சிடறேன். ஸோ எனக்கு வாங்க போனது அந்த காசு எனக்கு இருந்தது, மோனிக்கா மைண்ட் மாதிரி சரி எனக்கு வேணாடா விட்றேன் அப்புறமா வாங்கிக்கிறேன்டா வாடான்ட்டு நான் என்ன வச்சுன்னு போயிட்டேன். அங்கே போனால் அது ஒரு இது, ஸோ மோனிக்காக தான் அந்த காசு போகணும், அது அவளுக்கு தான் வாங்கணும், ஏன்னா எதுவுமே என்கிட்ட கேட்டதில்லை ஓகேவா. ஸோ என்கிட்ட கேட்குறதுக்கு அவளும் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். அது மாதிரி ரோட்டில் வரும்போது நான் இப்போ நான் தனியாக போய் என்கிட்ட காசு இருக்குது, எல்லாருக்குமே பசங்களாக தான் பண்ணுவீங்க, இப்போ ஒரு செருப்பு பிடிச்சிருக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த செருப்பை பார்த்துட்டு காசு அவ கையில் வச்சுருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த செருப்பு ஒன்று பார்த்துருக்கேன், ஏண்டி செருப்பை பார்த்துட்டு தான் வர, நான் வாங்கிக்க வேண்டியதானே, வாங்க மாட்டேன் இங்கேருந்து என்ன தர தர தரன்னு வலிச்சுன்னு போவான். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு செருப்பு வாங்கணும்ல, ஸோ அதுதான் இப்போ அவன் மட்டும் அங்கேருந்து வாங்கிட்டு தானே நினச்சிக்கேன், ஒரு செருப்பு தான் வாங்கி. ஆக்சுவலி நான் எனக்கு வாங்கவும் மாட்டேக்கேன், இங்கேருந்து போயிட்டு சரி ஏன் அந்த செருப்பு, எனக்கு ஒரு செருப்பு வாங்கணும் அதுக்காக ஓகேவா, வெயிட் பண்ணுங்க ஆ அதுக்காக இங்கேருந்து கொடுப்பேன். அங்கே போயிட்டு அந்த செருப்பு வாங்க மாட்டேன், எனக்கு மட்டும் வாங்கிட்டு வருவான், எனக்கும் என் பிள்ளைக்கும், ஏண்டி உனக்காக தானே வாங்கிட்டு போனேன் அப்படின்ட்டு. யா செருப்புலாம் 300 ரூபாய்
400 ரூபான்றாங்க. இப்படி நான் சொல்லுவேன், இப்போ நீ அதை பார்த்துட்டு வந்திருப்பா, ஒரு 500 ரூபாய்க்கு பார்த்துட்டு வந்திருப்பா, ஆனால் திருப்பி போயிட்டு அதை வாங்க மாட்டான், சும்மா தான் கூப்பிட்டேன் வெளியே சுற்றணும் அப்படின்னு. அதேமாரி வந்துகிட்டே இருப்பேன், எதுனா சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போதான் ஒரு சம்பவம் ஞாபகம், நான் ப்ரெக்னென்சியாக போய் ஒரு வீட்டில் படுத்துட்டு இருக்கேன், நான் கேட்டேன் பசிக்குதுமா ரொம்ப, இட்லி வாங்கிட்டேன் இவர் வாங்கிட்டு வரல, உங்கள் அம்மாட்டுக்கு போகிறத அங்கே போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டான். பட் நான் கிளம்பி போயிட்டேன், ஆனால் எனக்கு போகிற வேலாம் அங்கே இட்லி அங்கே இருக்கிற இட்லி வந்து ஜெய்சனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே அங்கேருந்தும் வீடு போதும், இப்போ ரொம்ப லாங்கில் இருந்தோம், உள்ளேருந்தே அப்படியே ஒரு எத்தனை கிலோமீட்டருமா ரொம்ப ரொம்ப தூரம் நடந்து வரணும், மெயின் ரோடுக்கு வரணும், திருவள்ளூர் நகர்லேருந்து மீனம்பாள் சாலைக்கு நடந்து வரணும். அப்போ வரும்போது மாதா கோயிலாண்டே இட்லி போட்டிருப்பாங்க, அவங்க நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு இன்னொரு பார்சல் வாங்கி திருப்பி அங்கேருந்து நடந்து வந்துட்டு படுத்துட்டு இருந்தார். கது தட்டியமா சாப்பிடுமா, அப்ப பிஃபோர்லாம் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு லைஃப். ஒரு ஒரு டம்ளர் தான் அந்த பழைய சோறு இருக்கும், நான் அதான் இப்போ கரைச்சிட்டு நான் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். ஜெ இவெல்லாம் சாப்பிட்டியா சாப்பிட்டியா சொல்லு அப்படின்னு. மோனிகா பத்தி நான் பெருமையா பேசணும்னு இல்லை, என்னோட நோக்கம் சொல்லிட்டேன்னா கொஞ்சம் நான் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு கொடுத்து போறது தப்பு இல்லை, சந்தோஷம். இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து அதான் என் பிள்ளை தான், அதுதான் அவனை பத்தி எதுவுமே சொல்லுங்க, அவனை பத்தி ரெண்டு மூணு எல்லாம் கலந்துட்டேன்ல என் பிள்ளை. ஆக்சுவலி அவன் பிறந்து தான் நாங்க இந்த மாதிரி உட்கார்ந்து மாமியார் வீட்டுல இருக்காங்க, அதனால அப்படி அங்க அவங்க அம்மா கிட்ட இருக்கா, அவன் பிறந்தானே ரொம்ப 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 லைஃப் அப்படி என்ன சொல்றது, நாங்க எதுக்கு வாழ்றோம் அப்படிங்கற ஒரு மீனிங் அவன் தான் அறியாமே வந்து அவ்வளவு ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் வந்து என் செல்லக்குட்டி எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அந்த ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் யாரெல்லாம் இவளால் இவன் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் இவளுக்காக நான் சாக் அதான் ஐ மீன் ஓகே லைஃப்னா அப்படியே வாழணும் அப்படின்னு சொல்லி நான் இவளுக்காக வந்து எங்கள் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி கலவையில் எங்கள் புள்ள பிறந்து, ஸோ எங்கள் லைஃப் நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பும் நிம்மதியாக இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட ரொம்ப ரொம்ப வேண்டிக்கிறேன். மோனிகா பற்றி நிறையா சொன்னேன் தெரில, இன்னும் நிறையா இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் என்ன எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு மெயின் இங்கே வரையும் வருது, படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு இன்னொரு அம்மா அப்படிலாம் சொல்ல முடியாது. என் வாழ்வாதாரம் உங்களுக்கு இது பெரிய வார்த்தையாக இருக்கும், வாழ்வாதாரம்னா என்ன தெரியுமா? ஓ எனக்கு எந்த அப்படி அளவுக்கு சொல்கிறேன், வாழ்வாதாரம்னா நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் இருக்குல்ல அது படிக்கட்டு நீங்கள் தான், ஐ மீன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான், அதுதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நான் வந்து மோனிகா பற்றி புகழ்ந்து பேசி ஒன்றும் பண்ண போகிறதில்ல ஓகேவா. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரையும் அதுதான். இப்போ கூட நான் உட்காந்துருந்து தான் சொல்கிறேனே இவ்வளோ தான், வேறு எதுவுமே என்னால் ஓப்பன் டாக்கே விட்டுறேன்னு. நான் சாப்பிட்ற ஒரு அரிசி பருக்கே அந்தலாம் இவன் பேர் தான் எழுதியிருக்கேன். ஏய் உண்மையா சொல்றது தப்பே இல்ல, லூஸ் பக்கி நீ தான் இருக்க. இப்போ நாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு போய்ப்போம். ஸோ வெளியே சொல்லிட்டா ரொம்ப 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 நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கு. அதான் வாழ்க்கைக்கு இப்ப சொல்ற கேட்டுக்க, முட்டை தோசை மேட்ரு சொல்கிறேன், எனக்கு முட்டை தோசை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரெண்டு தான் இருக்குது, இவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அது என்னை விட இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிச்சவனுக்கு எனக்கு பிடிச்சது கொடுக்குறதுல தப்பு இல்லையா, அதான் நான் அவர் கொடுத்துருவேன். நைட்டு கூட ரெண்டு முட்டை தோசை எடுத்துகிட்டு வந்தேன், ரெண்டு அவர் கொடுத்து நான் ஒரு தோசை நம்ம தான் சாப்பிட்டேன். நைட்டு சாப்பிட்டுமா? ஆமாம், ரெண்டு முட்டை மூணு தோசை போய் இவர் என்ன சொன்னார், ஒரு முட்டை தோசை போதும்னு சொல்லிட்டார் நேற்று என்கிட்ட. ஸோ அதனால உனக்கு ஒன்று எனக்கு ரெண்டு மான் தான் எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே வந்துட்டு ரெண்டு முட்டை தோசையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. நான் எதுவுமே சொல்ல, அவர் சாப்பிட்ற வரைக்கும் உட்காந்துட்டு அவர் மிச்சம் வச்சுட்டு நான் சாப்பிட்டேன். ஐ மீன் ஒரு தோசை வச்சாலும் நினைக்கிறேன் சாப்பிட்டேன், அது ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லைல்ல. ஸோ அது நல்லா இருக்கும். ஸோ என் பிள்ளைய வந்து இன்னும் வேற லெவலில் வளர்ந்து, நாங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறது எதுக்குன்னா, ஐ மீன் கஷ்டப்படுறோன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஆக்கணும். அவனோட ஆம்பிஷன் என்னவோ அதை அவனு பண்ணட்டும், ஆனால் எங்களோட கனவு வந்து அவரோட டாக்டர் ஆக்கணும் அப்படின்ட்டு தான். அது ஓகேனா ஓகே தான். அவர் இப்போவே என்ன பண்ணுறாரு, டிவி ரிமோட்டை தூக்கி உடஞ்சி போய் கிடக்கு பக்கத்தில் போட்டுக்கிறான் டிவி ரிமோட்டை, பயங்கர கோலி விளையாடுறாரு அவர் இப்போவே அப்பா மாதிரி. இவனும் பார்த்தா ரோட்டில் கோலி விளையாடிட்டு இருப்போம். ஸோ மக்களே இதான் என் லைஃப்பில் மூணு பெஸ்ட்டு திங்ஸ் என்னன்னோ அதை சொல்லிட்டேன். என் பிள்ளைய பற்றி எதுவுமே சொல்லணும் இல்லை, அதான் மோனிகா பற்றி சொன்னாலே என் பிள்ளையும் அதில் அடங்கியிருப்பான். ஏன்னா எங்களால் தான் அவன் வந்தான், அவர் இன்னும் எங்ககிட்ட ஒன்றும் இது ஒட்டல இல்லை. ஐ மீன் ஒரு வயசு, அவர் 100 வயசு. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அம்மா அப்பா வந்து எங்கள் அம்மா அப்பா அவருக்கு அம்மா அப்பா அப்படி இருக்கான். நல்லா பார்த்துப்போம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். நான் ரொம்ப சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருக்கோம் நான், ஐ மீன் நாங்கள் எங்கள் ஃபேமிலி, நான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா. ஸோ அந்த மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது, யாரையும் எங்கள் எதிர்க்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னா நாங்கள் கஷ்டப்படவும் விட மாட்டோம். என்ன சொன்னல, எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் எல்லாருக்குமே பண்ணிகிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டை விட இப்போ நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா. என்ன சொல்கிறது, இப்போது 4 பேருன்றது ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற நிலமையில் நாங்கள் இருக்கோம். என்ன மணிக்கா? ம்,
சோ எப்பவுமே சொல்ல முடியாது. அது ஏன் பெருமையா சொல்லிக்கிறீங்க அப்படின்னா இல்ல, ஒரு காலத்துல நாங்க கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், பால் பாக்கெட் வாங்க கூட கஷ்டப்பட்டோம். வெளியே சொல்றதுக்கு ரொம்ப கூச்ச நாச்சம்லாம் கிடையாது. பால் பாக்கெட் விடுங்க, அது 30 ரூபாய், எங்களுக்கு 10 ரூபாய் தண்ணி கேன் வாங்க கூட இல்லாம நாங்க கஷ்டப்பட்டோம். எல்லாருமே டவுன்ல இருந்தா மேல வந்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ நான் பண்ணுறனோ இல்லையோ, அந்த புத்தி எனக்கு இருக்கோ இல்லையோ, ஐ மீன் அந்த இது மோனிகாவுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ மோனிகா கூட இருந்து நான் எல்லாமே நான் பண்ணுவேன். அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு எல்லாமே இவங்க தான். லைஃப்பில் இவங்க மூணு பேர் எப்போவுமே நல்லா இருக்கணும், நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ மிக்க நன்றி மோனிகா அக்கா. இதோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு காலையில் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இதுவே 30 போடணும் நீ, இப்போ 20 மினிட்ஸ் போதும், எல்லாம் ரொம்ப நேரம் பார்க்க முடியல சொல்கிறாங்க. அதனால 20 மினிட்ஸ் ப்ரெப் பண்ணிக்கோ. பார்ட் 1 இப்போ போட்டுரு, இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்ட் 2 ஒரு 8:00 ஒரு 9:00 அந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் என்னோடது போட்டுரு. இப்போ நான் பேசிடுவா.